கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் உலக மக்கள், குறிப்பாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மூமின்கள் தங்களுடைய தவறுகளிலிருந்தும் பிழைகளிலிருந்தும் தங்களுடைய குற்றம் குறைகளிலிருந்தும் தங்களை தாங்களே சீர்திருத்தி அல்லாஹ்வுக்கு ஓப்பான மக்களாக வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்த எத்தனையோ மகத்தான ஏற்பாடுகளில் ஒன்று இந்த புனிதமிக்க ரமலான் மாதமும், இந்த ரமலானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவமும் மரியாதையும், இந்த ரமலான் மாதத்திலே அடியார்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கு கூட அல்லாஹ் தரக்கூடிய அளப்பெரிய நன்மைகளும் அதற்கு முன்னுதாரணமாகும். அருமை சகோதரர்களே, இந்த ரமலானை பொறுத்தவரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹிதாயத்துடைய மாதமாக, மனிதர்களுக்கு நேர்வழி கிடைப்பதற்குரிய ஒரு மாதமாக, நேர்வழிக்குரிய ஒரு நேர்வழிக்கு காரணமான ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றிலே நாம் சற்று எடுத்து பார்ப்போம் எனால், ரமலான் மாதத்தை பொறுத்தவரையிலே மக்களுடைய பெருவாரியான மக்களுடைய ஹிதாயத்திற்கு நேர்வழிக்கு காரணமாக இருந்த பல்வேறு சம்பவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனித ரமலானில் தான் நிகழ்த்தியிருக்கின்றான். இந்த புனித ரமலானில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேர்வழிக்கு காரணமான, ஹிதாயத்திற்கு காரணமான பல்வேறு சம்பவங்களையும் நிகழ்த்தியுள்ளதை நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நாம் காண முடிகின்றது. காரணம் என்னவென்றால் சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலக மக்களுடைய ஹிதாயத்திற்காக, நேர்வழிக்காக தேர்ந்தெடுத்து ஹிதாயத்திற்கான காரண காரியங்களை, மனிதர்களுடைய நேர்வழிக்கான காரண காரியங்களை அல்லாஹ் இந்த ரமலானில் நிகழ்த்துகின்றான். உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றான், ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டதென்றால், அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ்வுடைய வேதம் அருளப்பட்டது, அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அருமை சகோதரரே, அல் குர்ஆனை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வே அடுத்த வசனத்தில் அடுத்த வார்த்தையில் சொல்கின்றான், ஹுதல் லினாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா. இந்த அல் குர்ஆன் என்பது உலக மக்கள் அத்தனை பேருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் இது ஒரு நேர்வழி காட்டி, உலக மக்கள் அனைவருடைய நேர்வழிக்கும் இது ஒரு காரணம். ஓ பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழி இதுதான், சரியான ஹிதாயத்திற்குரிய பாதை இதுதான், சரியான மார்க்கம் இதுதான் என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். ஆக நேர்வழி இதுதான் என்பதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவுபடுத்துகின்றான். நேர்வழிக்குரிய மாதமான ரமலானிலே இந்த அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். அந்த அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனான உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழியாக இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்குவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் புனித ரமலான் மாதம். ஏனென்றால் இந்த மாதமே ஹிதாயத்துடைய மாதம், நேர்வழிக்கான மாதம். உலக மக்கள் அத்தனை பேருக்கும், இன்று வரை அல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்தில் மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, சரியான மார்க்கத்தை, சரியான ஹிதாயத்தை வழங்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது அல்லாஹ்வுடைய குர்ஆன். அந்த குர்ஆன் அருளப்பட்டது ரமலான் மாதத்திலே. அது மட்டுமல்ல, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருந்தது. இஸ்லாத்தின் வரலாற்றிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டராக, இஸ்லாமிய மக்களுக்கு, இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தை ஆளப்போவது இஸ்லாம் தான் என்ற உணர்வை ஆரம்ப காலத்து அப்பாவி சஹாபாக்கள், பலகீனமான சஹாபாக்கள், எந்த விதமான ஆயுத பலம் இல்லாத, எந்த விதமான படைபலம் இல்லாத,
பணபலம் இல்லாத மக்கள் பலம் இல்லாத எந்த பலமும் இல்லாத பலஹீனமான மக்களாக இருந்த சஹாபாக்களுக்கு இஸ்லாம் இனி வெல்லும், எதிர்காலம் இஸ்லாத்திற்கே, எதிர்கால இஸ்லாமிய வளர்ச்சி என்பது உலக மக்கள் அனைவருக்கும் போய் சேரும் என்ற நம்பிக்கையை ஊட்டிய மிகப்பெரிய சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் பத்ர் யுத்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். முதல் யுத்தம் இஸ்லாத்தில் நடந்த, இஸ்லாத்திற்கும் குஃபருக்கும் நடந்த ஆயுத ரீதியான முதல் யுத்தம் பத்ர் யுத்தம். சுமார் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் வரை முஸ்லீம்களுக்கு, முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் தரப்பிலிருந்து வந்த கஷ்டங்கள், வேதனைகள், சித்திரவதைகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் சகித்துக் கொண்டிருந்த அந்த பலகீனமான சஹாபாக்களுக்கு முதன் முதலாக ஆயுத ரீதியான போர் செய்வதற்கு அனுமதி கிடைத்து அந்த கிடைத்த அனுமதியை முறையாக பயன்படுத்தி அதிலே ஒரு மாபெரும் வெற்றி பெற்றார்கள். எப்படி வெற்றி பெற்றார்கள்? உலகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு வெற்றி கிடைத்தது அவர்களுக்கு, பலகீனமான மக்களுக்கு. உலகமே திரும்பி பார்த்தது அதற்கு பிறகுதான், ஓ இது ஒரு, இது என்ன ஒரு புதிய கூட்டமாக இருக்கின்றதே, இது சாதாரண கூட்டம் அல்ல, ஏதோ ஒரு வித்தியாசமான பவர்ஃபுல் கூட்டம், இது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சக்தி கொண்ட கூட்டம் என்று உலகத்தையே வியந்து திரும்பி பார்க்க வைத்த ஒரு நிகழ்ச்சி பத்ர் யுத்தம். என்ன நடந்தது பத்ர் யுத்தத்திலே? வெறும் 313 பேர் இருந்த சஹாபாக்கள் கூட்டத்திலே எதிரிகள் 1000 பேர் கொண்ட படை எல்லா விதமான அந்த காலத்து நவீன ஆயுதங்களோடு, நவீன மிருகங்களோடு, அதாவது ஒட்டகை, குதிரை போன்ற பலமான வாகனங்களோடு, குதிரை மிருகங்களோடு வந்து நவீன ஆயுதங்களோடு வந்த எதிரிகள் கூட்டம் ஒரு பக்கம், எந்த விதமான ஆயுதம் இல்லாத பலகீனமான நிராயுதபாணியான அப்பாவி மக்கள், பலகீனமான மக்கள் ஒரு பக்கம், வெறும் 313 பேர். அல்லாஹ் ரப்பல்லால் வெற்றியை கொடுத்தான். எப்படி? ஏதோ ஒரு கண்கட்டி வித்தையை போன்ற அல்ல, மந்திரத்தில் மாங்காய் காய்ப்பது போன்ற வெற்றி அல்ல, மாறாக முஸ்லீம்களும் முஸ்லீம்களுடைய எதிரிகளும் கண்கூடாக பார்க்கும் அளவுக்கு வானத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை இறக்கினான். மலக்குகள் இறங்கி முஸ்லீம்களுக்கு ஆதரவாக போரிடுவதை முஸ்லீம்களும் பார்த்தார்கள், முஸ்லீம் அல்லாதவர்களையும் அல்லாஹ் பார்க்க செய்தான், முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் காண்பித்தான், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் காண்பித்தான், அவர்களும் பார்த்தார்கள், ஓ இது ஒரு அபூர்வமான காட்சியா இருக்கின்றது, இப்படி மலக்குகள் இறங்கி முஸ்லீம்களுக்கு சாதகமாக, முஸ்லீம்களுக்கு ஆதரவாக, எதிரிகளுக்கு பாதகமாக போரிடுகிறார்களே என்ற ஒரு அச்சத்தையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திய போர் பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தம் நிகழ்ந்ததும் புனித ரமலான் மாதத்திலே. இந்த பத்ர் யுத்தம் அதற்கு பிறகு கோடானு கோடிக்கணக்கான மக்களுடைய ஹிதாயத்திற்கு இது காரணமாக இருந்தது. பல்வேறு மக்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்கள் கூட இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கும், இஸ்லாத்தின் பக்கம் தங்களுடைய உள்ளங்களை ஈர்த்துக் கொள்வதற்கும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் மிகப்பெரிய காரணமாக இருந்தது பத்ர் யுத்தம். இந்த பத்ர் யுத்தத்திற்கு பிறகுதான் மதீனாவிலே ஹிதாயத்துடைய காற்று வேகமாக வீச ஆரம்பித்தது. மதீனாவை மட்டுமல்ல, மதீனாவை சுற்றி இருந்த சுற்றுப்புற கிராமங்களிலும் முழு உலகிலும் ஹிதாயத்துடைய காற்று வேகமாக வீச ஆரம்பித்ததற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது பத்ர் போர். அந்த பத்ர் போரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிகழ்த்தி காட்டியதும் புனித ரமலான் மாதத்திலே. ஆக வரலாற்று சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஹிதாயத்திற்கு காரணமாக, மக்களுடைய நேர்வழிக்கு காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை புனித ரமலானை ஆக்கி இருக்கின்றான் என்று நாம் பார்க்கும் பொழுது, அருமை சகோதரர்களே, இந்த ரமலான் மூலமாக நாம் ஏன் அந்த ஹிதாயத்தை பெறக்கூடாது, அந்த நேர்வழியை நாம் ஏன் பெறக்கூடாது? இந்த ரமலான் மாதத்தையே அல்லாஹ் ஹிதாயத்திற்கும் நேர்வழிக்கும் காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும், அதே போல ஃபத்ஹை மக்கா என்று சொல்லக்கூடிய மக்கத்து வெற்றி நிகழ்ச்சி, எந்த மக்கத்து மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி மக்காவிலிருந்து விரட்டினார்களோ, எந்த மக்கத்து மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு விடக்கூடாது என்று உயிரை பறிப்பதற்காக விரட்டி கொண்டு வந்து கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கும் தன்னுடைய மாபெரும் குதிரத்தினால், வல்லமையினால் அந்த மக்கத்து மக்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினானோ அந்த மக்கள், அதே மக்கத்து பூமி, எந்த மக்கத்து பூமியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லனா துயரங்களை கொடுத்து ஈமான் கொண்ட ஒரே காரணத்திற்காக சத்திய சஹாபாக்களுக்கு, அந்த பலகீனமான சஹாபாக்களுக்கு கடுமையான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துயரங்களையும் ஏற்படுத்தி ஈமானையே விட்டு அவர்களை ஓட வைக்க வேண்டும் என்பதற்காக சூழ்ச்சிதார்களோ, அதே மக்கத்து பூமிக்கு சுமார் 6 வருடங்களுக்கு பிறகு, எந்த பூமியிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டப்பட்டார்களோ அதே பூமிக்குள் சுமார் 6 வருடங்களுக்கு பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி வீரராக மக்காவுக்குள் நுழைகின்றார்கள். எப்படி நுழைகின்றார்கள்? கத்தியின்றி, ரத்தமின்றி, யுத்தமின்றி, சண்டையின்றி, சத்தமின்றி, ஒரு அமைதி புரட்சியின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் நுழைகின்றார்கள். எப்படி? மக்கத்து வெற்றி வீரராக.
எந்தவிதமான சண்டை இல்லை, எந்தவிதமான போர்க்களம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய புனித பூமியான அந்த மக்கத்து பூமியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரத்த பூமியாக ஆக்கி விட்டார்கள் என்ற கலங்க பெயர் அவப்பெயர் ஏற்பட்டு விடாமல் அந்த பூமியுடைய புனிதமும் பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அந்த பரிசுத்தமான அருள் குதுசுனுடைய புனிதமும் பாதுகாக்கப்பட்டு அதே நேரத்திலே தீன் அல் இஸ்லாத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக ஃபத்ஹ மக்காவை கொடுத்தார்கள். இந்த மக்கத்து வெற்றி சகோதரர்களே, எந்த மக்கத்து வாசிகள் மக்கத்து குறைஷிகள் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரியாக தங்களை காட்டிக் கொண்டார்களோ, இஸ்லாத்தை தங்களுடைய முதல் எதிரி பொருளாகவும் முஸ்லீம்களை தங்களுடைய முதல் விரோதிகளாகவும் ஆக்கிக் கொண்டார்களோ, அதே மக்கத்து மக்கள் இஸ்லாத்தின் காலடியில் வந்து விழுந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கைகளை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஹிதாயத்து கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது மக்கத்து வெற்றி. அந்த மக்கத்து வெற்றி நிகழ்ந்ததும் இந்த புனித ரமலான் மாதத்திலே. ஒட்டுமொத்த மக்கத்து மக்களுக்கு ஹிதாயத்திற்கு காரணமாக இருந்தது ஃபத்ஹ மக்கா. அந்த ஃபத்ஹ மக்கா நிகழ்ந்ததும் இந்த புனித ரமலான் மாதத்திலே. அருமை சகோதரர்களே, இப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றிலும் சரி, அதற்கு பிறகு சத்திய சஹாபாக்கள் வரலாற்றிலே பைத்துல் முகத்தஸை யூதர்கள் கைப்பற்றி அந்த பைத்துல் முகத்தஸ் தங்களுக்கே சொந்தம் என்று சிலுவை யுத்தம் நடத்தி அந்த சிலுவை யுத்தத்தின் மூலமாக கிறிஸ்தவர்கள் ஆயிரக்கணக்கான அல்ல பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்களை குன்று குவித்து நாசமாக்கிய பொழுது சலாஹுதீன் அய்யூபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தலைமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய முதல் கிபிலாவான பைத்துல் முகத்தஸை முஸ்லீம்களுக்கு மீட்டு கொடுத்தது இந்த புனித ரமலான் மாதத்திலே. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலும் சரி, அதற்கு பிறகு வந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் தாபியின்களுடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலே முக்கியமான சம்பவமாக குறிப்பிடப்படுகின்றதோ, எதெல்லாம் இஸ்லாத்திலே வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஹிதாயத்திற்கு காரணமாக இஸ்லாத்தினுடைய புகழையும் பெயரையும் மேலோங்க செய்யக்கூடிய காரியமாக நடந்ததோ, அத்தனை காரியங்களும் நிகழ்ந்தது இந்த புனித ரமலான் மாதத்திலே. அப்படிப்பட்ட ரமலான் மாதம் சகோதரர்களே இன்று நமக்கு வந்திருக்கின்றது, நமக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்தை நான் சென்ற வாரம் சொன்னேன், எந்த அளவுக்கு நாம் முறையாக பயன்படுத்துகின்றோம் ரமலானை, எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் ரமலானை கொடுத்தானோ அந்த நோக்கத்தை நாம் முழுமையாக நிறைவேற்றி பயன்படுத்துகின்றோமா ரமலான் மாதத்தை, அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக பரிபூர்ணமான முறையில் இந்த ரமலானை பயன்படுத்துகிறோமா என்றால் சகோதரர்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ரமலானின் ஒரு சிறிய பகுதி தான் ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பது. நாம் அதை மட்டும் செய்துவிட்டு நம்முடைய கடமை முடிந்து விட்டு தான் நினைத்துக் கொள்கின்றோம். ரமலானிலே நோன்பு வைப்பது, ரமலானில் நாம் அடைய வேண்டிய பெரிய பெரிய பலன்களில் ஒரு சிறிய பகுதிதான் நோன்பு வைப்பது. அந்த நோன்பை மட்டும் வைத்து விட்டு நாம் திருப்தி அடைந்து கொள்கின்றோம், அல்ஹம்துலில்லா நாம் ரமலானிலே முழுமையான நன்மை அடைந்து விட்டோம் என்று. இல்லை சகோதரர்களே, நோன்பாளிகளுக்கென்று ரப்பல் ஆலமீன் அளப்பெரிய நன்மைகளையும், நோன்புக்கென்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளப்பெரிய நன்மைகளையும் கொடுத்திருந்தாலும் கூட நோன்பு மட்டும் வைத்து விடுவதனால் நாம் ரமலான் மூலமாக முழுமையான பயன்பெற்று விட்டதாக ஆகிவிட முடியாது. ஏனென்றால் ரமலானை பொறுத்தவரையிலே ஒரு ஆன்மீக பயிற்சி இது. நம்முடைய ஆன்மீகத்தை, நம்முடைய ஆத்மாவை சுத்தம் செய்வதற்கு, நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கு, ஒரு ஆன்மீக ரீதியாக நமக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஹிதாயத்து கிடைப்பதற்கு, நேர்வழி கிடைப்பதற்கு, நம்முடைய பழைய வழிகேடான செயல்கள், தவறான செயல்கள், குற்றமிழைத்த பாவங்கள் இவைகளெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான நேர்வழியை அடைவதற்குரிய ஒரு காரணமாகத்தான், ஒரு காரணியாகத்தான், ஒரு கருவியாகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலான் நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஆனால் இந்த ரமலானை நம்முடைய ஹிதாயத்திற்காக நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோமா என்பதுதான் முக்கியத்துவத்தை இதற்கெல்லாம் நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, நோன்பு வைத்துக் கொண்டு புறம் பேசினால் நோன்பு நிறைவேறுமா என்று யாராவது என்னைக்கா யோசித்ததுண்டா? நோன்பு வைத்துக் கொண்டு பொய் பேசினால் எனக்கு நோன்பின் பலன் கிடைக்குமா என்று நாம் யோசித்ததுண்டா? நோன்பு வைத்துக் கொண்டு தவறான விஷயங்களை பேசினால், தவறான விஷயங்களை பார்த்தால் எனக்கு நோன்பின் பலன் கிடைக்குமா என்று என்னைக்கா நாம் யோசித்ததுண்டா, நினைத்ததுண்டா? அன்புக்குரியவர்களே, நோன்பு வைத்துக் கொண்டு ஊசி போட்டா, பேஸ்ட் குப்பை யூஸ் பண்ணா, அல்ல மத்த மத்த சின்ன சின்ன காரியங்களை செய்தால் நோன்பு முறியுமா முறியாதா என்று கவலை கொள்ளக்கூடிய அதே நேரத்திலே நாம் நோன்பு வைத்துக் கொண்டு எவ்வளவோ புறங்களை பேசுகின்றோம், பொய்களை பேசுகின்றோம், நம்மை அறியாமலேயே தவறுகளை இழைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதை பற்றி ஒரு கவலையும் படுவதில்லை, ஒரு பொருட்டாவும் நினைப்பதில்லை. அதை அதுதான் மிகப்பெரிய வேதனை. அதற்கு பொருட்டாவே நினைப்பதில்லை. சாதாரணமாக 11 மாதங்களிலும் என்ன பொய்யை சொல்லிக் கொண்டிருந்தோமோ அதே பொய்யை நோன்பு வைத்துக் கொண்டு சொல்கின்றோம்.
பதினோரு மாதங்களில் என்ன புறம் பேசிக் கொண்டிருந்தோமோ அதே புறமை புறத்தை நாம் நோன் வைத்துக் கொண்டு பேசுகின்றோம். பதினோரு மாதங்களில் என்ன தவறான பேச்சுக்கள், தவறான வார்த்தைகள், தவறான காட்சிகளை கண்டுகொண்டிருந்தோமோ அதே விஷயங்களை நோன் வைத்துக் கொண்டு செய்கிறோம் என்றால் பிறகு நான் நோன்பின் மூலமா என்ன பலனை அடைந்தவர்களாக ஆக முடியும்? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் நோன்பு வைத்துக் கொண்டு அந்த நோன்பு தவறான விஷயங்களை விட்டும் அவரை தவறு தடுக்கவில்லையோ, பாவமான விஷயங்களை தடுக்கவில்லையோ, அவருடைய பசியினாலோ தாகத்தினாலோ அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஆக எப்படி தண்ணீர் குடித்தால் நோன்பு முறிந்து விடுமோ, அல்லது நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்தால் நோன்பு முறிந்து விடுமோ, அதுபோன்று சகோதரர்களே, நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பின் பலன்களை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்தால், பொய் பேசினால், புறம் பேசினால், தவறான வார்த்தைகளை பேசினால், இச்சையிட்டுக்கூடிய விஷயங்களை பார்த்தால், அல்லது தவறான எண்ணங்களை எண்ணினால், இவையெல்லாம் ஃபத்வாப்படி நோன்பை முறிக்காமல் இருக்கலாம், ஆனால் நோன்பின் பலன்களை முறித்துவிடும், நோன்பின் நன்மைகளை முறித்துவிடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை சொல்கின்றான். யார் ஒருவர் தன்னுடைய மூமினான சகோதரரை பற்றி புறம் பேசுகின்றாரோ, தன்னுடைய முஸ்லிமான சகோதரரை பற்றி புறம் பேசுகின்றாரோ, அவர் தன்னுடைய செத்த சகோதரனுடைய மாமிசத்தை தின்பதற்கு சமமாவார், மாமிசத்தை தின்பதற்கு சமமாவார், பச்சை கறியை சாப்பிட்டவரை போன்றவர் ஆவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார், அயஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்மா அஹீஹி மைத்தம் ஃபகரிஹத்துமோ, உங்களில் யாராவது செத்த சகோதரனுடைய மாமிசத்தை உண்ண விரும்புவீர்களா, நீங்கள் விற்க மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான். ஆக செத்த சகோதரனுடைய மாமிசத்தை உண்பது எவ்வளவு பெரிய பாவம்? அருமை சகோதரர்களே, நோன்பு வைத்துக் கொண்டு நாம் ஆட்டு இறைச்சியோ கோழி இறைச்சியோ மீன் இறைச்சியையோ சாப்பிட்டால் நோன்பு முறிந்துவிடும் என்று நம்பக்கூடிய நாம், தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம், வெறும் இறைச்சி சாப்பிட்டால் நோன்பு முறியும், ஆட்டு இறைச்சியோ கோழி இறைச்சியோ சாப்பிட்டால் நோன்பு முறியும் என்று விளங்கி வைத்திருக்கும் நாம், புரிந்து வைத்திருக்கும் நாம், செத்த சகோதரர் இறைச்சியை சாப்பிட்டால் நோன்பு முறியும் என்று ஏன் நமக்கு விளங்குவதில்லை, ஏன் நாம் புரிந்து கொள்வதில்லை? ஆகவே நோன்பு என்பது ஒரு பரிசுத்தமான, ஒரு பாரதூரமான, மனிதனுடைய ஆன்மாவுக்கு வலுவேற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமான கருவி. அந்த கருவியை சகோதரர்களே நாம் வீணாக்கி விடாமல், நாம் நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய தக்வாவை, நம்முடைய இறையச்சத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு நாம் இந்த கருவியை நல்ல முறையில் பயன்படுத்துகின்றோமா என்று நம்மை நாமே சிந்திக்க வேண்டிய தருவம் இந்த நோன்பு வைத்திருக்கக்கூடிய புனிதமான நேரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கின்றான், ஒபில்லா சஹாரிஹும் யஸ்தகஃபிரூன், நல்ல மூமின்கள் யார் என்றால் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் வலமு அன்ஃபுஸஹும் ذكرல்லாஹ واستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், மூமின்கள் நல்ல மூமின்கள் யார் என்றால், இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால், அருவருக்கத்தக்க காரியத்தை செய்து விட்டால், இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا அன்ஃபுஸஹும், அல்ல தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டால், واستغفروا لذنوبهم, தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள், வருந்துவார்கள். உமை யகஃபிரு ذنوب இல்ல அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவருடைய பாவங்களை யார்தான் மன்னிக்க முடியும்? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஒரு மூமினை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டு வருந்த வேண்டிய மூமினுடைய கடமை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி அஸ்தஃகஃபிருல்லாஹ குல்ல யௌமின் சபஈன மர்ரா, நான் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் எழுபதற்கு மேற்பட்ட பாவ மன்னிப்புகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றேன். எழுபதுக்கு மேற்பட்ட பாவ மன்னிப்பு, அவ்வளவு பாவமா செஞ்சாங்க ரசூலுல்லா? எழுபது முறை பாவ மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு ரசூல் அதிக பாவம் செஞ்சாங்களா? நம்ம ஒரு முறை கூட பாவ மன்னிப்பு கேட்கறது இல்லையே, அப்ப நாம எல்லாம் பாவமே செய்யாத பரிசுத்தவான்களா? நாம் எல்லாம் பாவமே செய்யாததினால் நாம் எல்லாம் பாவ மன்னிப்பே கேட்பதில்லை. ரசூலுல்லா ஒரு நாளைக்கு எழுபது முறை பாவ மன்னிப்பு கேட்டாங்கடா, நவுது பில்லா, அவ்வளவு பாவம் செஞ்சிருக்காங்க நவுது பில்லா ரசூலுல்லா, அதானே அர்த்தம் அதுக்கு? அருமை சகோதரர்களே, நாம் அந்த அர்த்தத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இப்படிப்பட்ட பொருளை விளங்க நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நம்முடைய செயலால் அதைத்தான் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு எழுபது முறை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார் என்றால் அவங்க அந்த அளவுக்கு பாவம் செஞ்சாங்க நவுது பில்லா. நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட பாவ மன்னிப்பு கேட்கறது இல்லைண்டா, நான் பாவம் செய்யறது இல்லை, அதான் அர்த்தம் அதற்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நடைமுறையில் யார் அதிகமாக பாவ மன்னிப்பு செய்ய கேட்க வேண்டியவர்கள்? அல்லாஹ் இடத்துல அழுது தௌபா செய்ய வேண்டியது யார்? 24 மணி நேரம் அல்லாஹ் இடத்துல அழுது மன்றாடினாலும் நம்முடைய பாவங்கள் தீர்க்கப்படுமா என்பது சந்தேகமே என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யார்? ஆனால் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்துல அழுது பாவ மன்னிப்பு தருகின்றோம், எந்த அளவுக்கு புனித ரமலான் மாதத்திலாவது குறைந்தபட்சம் சஹர் நேரத்திலே, இஃப்தார் நேரத்திலே ஒரு சொட்டு கண்ணீர் அல்லாஹ்விடத்திலே வடித்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றோமா?
அந்த பாவ மன்னிப்பு கேட்பதற்கும் உகந்த நேரம், உசிதமான நேரம், தகுந்த நேரம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தகஃபிரூன், அவர்கள் சஹர் நேரங்களிலே அல்லாஹ்விடத்தில் அழுது பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சஹர் நேரங்களிலே. அருமை சகோதரர்களே, நம்முடைய ஆன்மீக சுத்திகரிப்புக்கு, நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இஸ்திகஃபார் என்பது மிக முக்கியமான காரணி. அந்த இஸ்திகஃபாரை நாம் முயறையாக பயன்படுத்துகின்றோமா? சரியா அதை பயன்படுத்துகின்றோமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண காலங்களிலேயே 70 மேற்பட்ட முறை ஒரு நாளைக்கு பாவ மன்னிப்பு தருகிறார் என்றால், நாம் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அல்லாஹ்விடத்திலே, நாம் எந்த அளவுக்கு அழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். ஆனால் நாம் ஒரு நாளைக்கு புனித ரமலான் மாதத்தில் மட்டுமாவது தஹஜ்ஜுத் நேரங்களிலே, சஹர் நேரங்களிலே, இஃப்தார் நேரங்களிலே ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்து வருகின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டிய தருணம் இல்லையா இது? இப்படியெல்லாம் செய்தால் அல்லவா நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த புனித ரமலானை, அல்லாஹ் தந்த இந்த மகப்பெரும் அருளை முறையாக பயன்படுத்தி ஆக முடியும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, 7 விதமான மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருஷின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த கியாமத் நாளில் 7 விதமான மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருஷின் கீழ் நிழல் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல ஒருத்தர் ذكرல்லாஹ ஹாலியன் வஃபாதத் ஐனா, அல்லாஹ்வை தனிமையிலே உட்கார்ந்து திக்ர் செய்து தனிமையிலே உட்கார்ந்து தன்னுடைய பாவங்களை நினைத்து அதனால் யார் கண்ணீர் வடிக்கின்றாரோ அவருடைய, அவருக்கு அல்லாஹ் ரப்பலான் தரக்கூடிய சிறப்பு என்ன? கியாமத் நாளில் அவனுடைய அரிஷின் நிழலை தவிர நிழலே இல்லாத அந்த கியாமத் நாளில் தன்னுடைய அரிஷின் கீழ் அல்லாஹ் நிழல் கொடுப்பான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, எந்த கண்கள், 2 கண்கள் ஒருபோதும் நரக நெருப்பு தீண்டாது. 2 கண்களை ஒருபோதும் நரக நெருப்பு தீண்டாது. ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே விழித்திருந்து பாதுகாத்த கண். அல்லாஹ்வுடைய பாதையிலே மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது செக்யூரிட்டிக்காக, பாதுகாப்புக்காக விழித்திருந்த கண் ஒரு கண். இன்னொரு கண் வ பக்கத் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழுத கண். இந்த 2 கண்களையும் நரக நெருப்பு ஒருபோதும் தீண்டாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, அப்படிப்பட்ட கண்களுக்கு சொந்தக்காரர்களா நாம் இருக்கின்றோமா? அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய கண்களுக்கு சொந்தக்காரர்களா நாம் இருக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நம்முடைய கண்கள் கண்ணீர் வடிக்கின்றனவா? அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நம்முடைய பாவங்களை நினைத்து நாம் வருந்துகின்றோமா, கண்ணீர் வடிக்கின்றோமா, அழுகின்றோமா அல்லாஹ்விடத்திலே? அதற்கும் உற்ற நேரம் தஹஜ்ஜுத் நேரம், சஹருடைய நேரம். மற்ற காலங்களிலாவது நாம் தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருப்பது, எழுந்திருக்காம போவது, தூங்கி எழுந்திருப்பது சிரமமான காரியம். ஆனால் ரமலானை பொறுத்தவரை சகோதரே, நிர்பந்தமாக சஹருக்கு நாம் எழுந்திருத்துதான் ஆக வேண்டும். ஆகவே அந்த புனிதமான சஹர் நேரத்தை தஹஜ்ஜுத் தொழுவதற்கும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்கள் நினைத்து ஒரு சொட்டு கண்ணீராவது வடிப்பதற்கும் ஒரு காரணமாக அதற்கும் நேரம் ஒதுக்குங்கள். உங்களுடைய இந்த இபாதத்திற்கு, இந்த சஹர் நேரத்திலேயே இந்த இபாதத்திற்கும், இந்த கண்ணீர் வடிப்பதற்கும், அல்லாஹ்விடத்தில் நின்றக்கா தொழுது, தஹஜ்ஜுத் தொழுது, என்னுடைய பாவங்களை நினைத்து தௌபா செய்வதற்கும், இஸ்திக்ஃபார் செய்வதற்கும் இடையூறாக சஹர் நேரத்து டிவி நிகழ்ச்சிகள் இருக்கிறது என்றால் சகோதரர்களே, அந்த டிவி நிகழ்ச்சிகளை புறக்கணித்து விட்டு இந்த இபாதத்தை செய்யுங்கள், இந்த இபாதத்தை செய்யுங்கள். அது எப்பொழுது வேணாலும் பார்த்துக் கொள்ளலாம், எப்பொழுது வேணாலும் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் இந்த வாய்ப்பு ரமலானத்தை விட எப்போதும் கிடைக்காது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டு உங்களுடைய இஸ்திகஃபாருக்கும், உங்களுடைய தௌபாவிற்கும், உங்களுடைய பாவ மன்னிப்பு முக்கியத்துவம் கொடுங்கள். அல்லாஹ்விடத்திலே 2 தொழுது அழுது தௌபா செய்யுங்கள். இந்த பழக்கத்தை நம் வீட்டு பெண்களுக்கும், நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுங்கள். இதெல்லாம் நாம் ரமலானிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், ஒழுங்கு முறைகள். இந்த முறைகளை எல்லாம் கடைபிடித்தால் நம்முடைய ஆன்மீக பயிற்சி ஏற்படுவது மட்டுமல்ல, எந்த ரமலானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்துடைய மாதமாக ஆக்கி, நேர்வழியின் மாதமாக ஆக்கி, உலக மக்களுக்கெல்லாம் ஹிதாயத்து கொடுப்பதற்கு இந்த ரமலானை அல்லாஹ் காரணமாக்கி வைத்தானோ, அந்த ரமலானை நம்முடைய ஹிதாயத்திற்கு நாம் காரணமாக ஆக்கி கொள்ளலாம். ஏதோ எல்லோரும் நோன்பு வைக்கிறாங்க, நான் நோன்பு வச்சேன், எல்லாரும் பட்டினி நான் பட்டினி கிடக்கிறேன், எல்லாரும் ஏதாவது நோன்பு வைக்கிறாங்க, பள்ளியாசல போற கஞ்சி குடிக்கிறாங்க, அதனால நானும் செய்கிறேன் என்று 10, 11 அத்தோடு இது ஒன்று என்று இருப்போமேனால் சகோதரர்களே, இந்த ரமலானின் முழுமையான பலனை அடைந்தவர்களாக நாம் ஆக முடியாது. வெறும் பட்டினி கிடப்பது மட்டும் ரமலான் அல்ல, பசித்திருப்பது மட்டும் ரமலான் அல்ல, பசித்திருப்பது மட்டும் நோன்பல்ல. இந்த ரமலான் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு அக்கௌண்டபிள் இயர்,
அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய பாவங்களுக்கும் நம்முடைய இபாதத்துகளுக்கும் ஒரு கணக்கு பார்க்கக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே முறையான கணக்குகளை பார்த்து நம்முடைய இபாதத்துகளை நாம் எந்த அளவுக்கு இபாதத்துகள் செய்கின்றோம், எந்த அளவுக்கு செய்ய வேண்டும், இபாதத்தில் முழுமை பெற்றிருக்கின்றோமா, தண்டிரை பெற்றிருக்கின்றோமா, இபாதத்துகளை முழுமையாக நிறைவேற்றுகின்றோமா என்று நமக்கு நாமே கணக்கு பார்க்கக்கூடிய நாள். அப்படி கணக்கு பார்த்து சீர்தூக்கி விளங்கி இந்த ரமலானை பயன்படுத்திக் கொண்டால் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் இந்த ரமலானை மகத்துவமான ரமலானாக பலன்மிக்க ரமலானாக ஆக்கி வைப்பான். இதுதான் இந்த ரமலானில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.